வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய பதிவிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் புவியியல் அமைவிடம் இந்து மாகடலில் இருப்பதால் அதனை சில பூகோள அரசியல் சவால்கள் தொடர்ந்தும் துரத்தி வந்தாலும் அதன் புவி அமைவிட தட்டு இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் எனப்படும் பெரிய அளவிலான இந்தோ ஆஸ்திரேலிய தட்டில் இருப்பதால் அந்த தீவு பூகம்பங்களில் இருந்து பெரிதும் பாதுகாக்கப்படுவதான ஒரு கருத்தியல் உள்ளது. ஆயினும் இந்த கருத்தியலை கவலைக்கு உள்ளாக்கும் வகையில் புதிய தரவுகள் வருகின்றன. அந்த வகையில் இதுவரை புவி அதிர்வு என்ற விடயத்தையே அறிந்திராத வவனியா மற்றும் மதவாச்சியின் பல கிராமங்களில் நேற்றிரவு 11 மணிக்கு பின்னர் ரிக்டர் அளவுகோலில் 2.3 என்ற அடிப்படையில் நில அதிர்வு ஏற்பட்டது. இந்த நில அதிர்வை ஸ்ரீலங்காவின் புவி சரிதவியல் நில அளவை மற்றும் சுரங்க பணியகம் இன்று காலை உறுதிப்படுத்திக் கொண்டது. இந்த அதிர்வு ஏற்பட்ட போது தத்தமது வீடுகளின் ஜன்னல்கள் கதவுகள் சில வினாடிகளுக்கு பலமான சத்தத்துடன் அதிர்ந்ததாக தெரிவிக்கும் கிராம மக்கள் வாழ்க்கையில் முதன்முறையாக இதுபோன்ற அனுபவத்தை உணர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இது ஒரு சிறிய அதிர்வு என்றாலும் இலங்கை அமைந்துள்ள இந்தோ ஆஸ்திரேலிய புவித்தட்டு பிளவடைவதான கவலையின் பின்னால் இந்த அதிர்வு வந்திருப்பதால் இலங்கை தீவின் எதிர்கால சந்ததிக்கு இந்த அறிகுறிகள் நிச்சயமாக நற்செய்திகளை வழங்கிக் கொள்ளப் போவதில்லை. இது எவ்வாறு இலங்கை தீவில் இதுவரை கண்டறியாத புதுமையாக வவனியா உட்பட்ட இடங்களும் குட்டி அதிர்வுகளால் அதிர இலங்கையின் அரசியல் களம் தொடர்ந்தும் அதிர்வுகளுடன் நகர்கிறது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாளியான அரச தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தனது அண்மை கால நகர்வுகள் மற்றும் கருத்துக்களால் சில அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார். நாளை இந்திய பிரியனர் வீட்டிலிருந்து 3.3 அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை சின்னத்தம்பி வீட்டுக்கு சென்று காரியம் பார்க்க உள்ள நிலையில் ரணிலின் அரசியல் அதிர்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இலங்கை தீவில் தமிழர்களின் அரசியல் பரப்பிலுள்ள தமிழ் தேசிய தலைகள் தமக்கிடையில் உரசல் பட்டுக் கொண்டாலும் ஒருவரின் குடுமையை மற்றவர் பிடித்து ஆட்டிக் கொண்டாலும் இவ்வாறாக பிளவுபட்டு நிற்கும் தமிழ் தேசிய தலைகள் அனைவரையும் ஒன்றாக ஒரே இடத்தில் வந்து தன்னை சந்திக்கும்படி ஜெய்சங்கர் பணித்திருப்பதால் நாளை இவ்வாறான ஒரு உள்ளோமையா பாணியில் தமிழ் தேசிய தலைகளின் இந்த ஒன்றுபட்ட சந்திப்பு ஜெய்சங்கரின் முன்னால் இடம்பெற போவதாக தெரிகிறது. ஜெய்சங்கரின் இந்த முறை இலங்கை பயணத்தால் தமது தரப்புக்கும் ஆதாயங்கள் கிட்டும் என்ற நம்பாசியுடன் மீண்டும் ஒருமுறை தமிழ் தலைகள் நம்பி கை வைத்து ஜெய்சங்கரை சந்திக்க தலைப்பட்டாலும் ஜெய்சங்கரின் இந்த பயணம் நிச்சயமாக இந்திய பிரியனருக்கு தேவையான அவிர்ப்பாகங்களுக்குரிய வியூகங்களுடன் தொடர்புடையது என்பது நிதர்சனமானது. குறிப்பாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் 3.0 நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தில் இடம்பெறக்கூடிய ஒப்பந்தங்கள் குறித்தும் இலங்கையில் பிரியனரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் மீதான ஒரு ஆய்வுக்குரிய பயணமாக ஜெய்சங்கரின் பயணம் இடம்பெறப்போவதே நிதர்சனம். ஆகையால் ஜெய்சங்கரின் இந்த பயணத்தின் மூலமாக தமிழர்களுக்கு அரசியல் ஆதாயங்கள் கிட்டும் என நம்பி கை வைப்பது ஒரு நப்பாசையாகவே முடியக்கூடும் என்ற ஊகங்கள் இருந்தாலும் தமிழர் தரப்பு தற்போது இழுபறிப்பட்டுக் கொள்ளும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்திய பொது வேட்பாளர் விடயத்தில் புதிய செய்தி என்ன என ஜெய்சங்கர் ஒரு நாடிவிடிப்பை செய்து டெல்லிக்கு திரும்பிக் கொள்ளலாம். ஈழத்தமிழ் மக்களை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்திக் கொள்ளும் இந்த அரசியல் ராஜதந்திரம் பாக்கு நீரணையின் அக்கறையில் இக்கரையில் மட்டுமல்ல பிரித்தானிய பொது தேர்தல் அரசியலிலும் தற்போது தலைதூக்கியுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் ஜூலை 4 இடம்பெறும் பொது தேர்தல் ஊடாக ஆட்சியை பிடிக்கக்கூடும் என கருதப்படும் தொழிற்கட்சியில் ஈழத்தமிழ் பூர்வீக முகங்களை மையப்படுத்திய சில வியூகங்கள் இடம்பெற இந்த வியூகங்களை சமாளிக்க ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் இறுதி நேரத்தில் ஒரு நகர்வை எடுக்க தலைப்படுகின்றது. அந்த வகையில் பிரித்தானியாவால் ஈழத்தமிழ் வாக்காளர்கள் பிரதமர் ரிஷி சுனாக் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் ஒருமுறை கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வாக்குகளை வழங்க வேண்டும் என்ற செய்தியுடனான ஒரு சிறப்பு காணொளியை தற்போதைய வெளியுறவு அமைச்சரும் முதன் முதலாக தமிழ் பகுதிகளுக்கு சென்ற பிரித்தானிய பிரதமர் என்ற பதிவை பெற்றவருமான டேவிட் கேமரன் பிரபு புதிய காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த காணொலியில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஈழத்தமிழர்களுக்காக கடந்த காலத்தில் பாடுபட்டதாகவும் இலங்கையில் சமாதானத்தை ஏற்படுத்த முனைந்ததான செய்திகள் இருந்தாலும் டேவிட் கேமரன் கூறும் செய்தியின் யதார்த்தம் என்ன என்பதை ஈழத்தமிழர்கள் அறிந்து கொள்வார்கள். ஈழத்தமிழர்களின் அரசியல் இவ்வாறு லண்டன் அதிகாரத்தை மையப்படுத்திய மாதிர இந்திய பெரியனர் வீட்டின் வெளியுறவு அமைச்சரின் பயணத்தின் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியும் தனது தேர்தல் ஆதாய இலக்குகளுடன் சில சூட்சுமு அதிர்வுகளை செய்கின்றார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த சூட்சும நகர்வுகளில் சில மண்கவியுள்ளன. குறிப்பாக தனக்குரிய அரசியல் ஆதாய இலக்குக்காக தற்போதைய ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபரும் தமிழருமான சஞ்சய் ராஜரண்ணத்தின் பதவிக்காலத்தை நீடிக்க சித்தப்பட்ட ரணிலின் முயற்சியை ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பிரிவை தோற்கடித்து மண்கவ வைத்துள்ளது.
சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரண்ணத்துக்கு ஒரு பதவி நீடிப்பை வழங்கி அந்த பதவி நீடிப்புக்கு பின்னர் அவரை ஸ்ரீலங்காவின் பிரதம நீதியரசராக நியமித்து தனது இரண்டாம் தவணை ஆட்சியில் தனக்கு ஏற்றது போல நாட்டின் நீதித்துறையை கைக்குள் போட ரணில் முயல்வதான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பு பேரவை ரணிலின் இந்த முயற்சியை முறியடித்து விட்டது. ரணிலின் இந்த முயற்சியை நாட்டின் அரசியலமைப்பு பேரவை தோற்கடித்து விட்டதான புழுகம் தற்போது ரணிலின் எதிர்ப்பாளர்களிடம் தலைதூக்கியுள்ளது. ஸ்ரீலங்காவின் பிரதம நீதியரசர் இன்னும் ஓரிரு மாதங்களில் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள நிலையில் அந்த இடத்திற்கு தற்போதைய சட்டமா அதிபரான சஞ்சய் ராஜரண்ணத்தை அமர்த்தி ரணில் செய்ய முயன்ற சில சூட்சுமங்கள் அரசியலமைப்பு பேரவையால் முறியடிக்கப்பட்டதாக ரணிலின் எதிராளிகள் கூறியுள்ளனர். இதனால்தான் இலங்கை தீவு சுதந்திரமடைந்த காலத்தின் பின்னர் நாட்டில் ஒருபோதும் இடம்பெறாத புதுமையாக நாட்டின் சட்டமாதிபரின் பதவிக்காலத்தை நீடிக்க முயன்ற ரணிலின் நகர்வு இருந்ததாகவும் ஆனால் ரணிலின் இந்த புதுமை முயற்சி இறுதியில் அடிவாங்கியதாகவும் எல்லல்களும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இதற்கிடையே எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் களமிறங்க சித்தப்படும் தற்போதைய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவையும் அந்த பொறுப்பிலிருந்து விலகுமாறு ரணில் குடைச்சல் கொடுப்பதான புதிய செய்திகளும் வந்துள்ளன. இவ்வாறான சில சூட்சும நகர்வுகளை செய்யும் ரணில் இன்னொரு முனையில் ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள ஒரு தீர்ப்பையும் வியாக்கியானத்தையும் சவாலுக்கு உட்படுத்த முனைவதான புதிய விமர்சனங்கள் தலைதூக்கியுள்ளன. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி அதன் ஊடாக பெண்களின் வாக்குகளை ரணில் எதிர்பார்ப்பதான கருத்தியலும் உள்ளது. இதேபோல கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மரணித்த முஸ்லிம்களின் உடலை அதாவது ஜனாசாக்களை டெர்மினேட்டர் கோட்டாபாயவின் ஆட்சி பலவந்தமாக எரித்த நகர்வுக்கும் நேற்று ரணில் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கூறியதன் ஊடாக முஸ்லிம் தரப்பின் வாக்குகளையும் ரணில் கணக்கு போடுவது தெரிகிறது. இதற்கு அப்பால் இலங்கை தீவில் வீடுகளை வாடகைக்கு விட்டு வருமானத்தை பெறுவோரை அடுத்தவிடம் முதல் புதிய வரி விதிப்புக்கு உள்ளாக்கும் ரணிலின் விடயமும் பகிரங்கத்துக்கு வந்துள்ளது. ரணில் இவ்வாறாக சில அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டாலும் இந்த அதிர்வுகளில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் உச்ச நீதிமன்றத்தை சவாலுக்கு உட்படுத்திய நகர்வுதான் முக்கிய விடயமாக தற்போது எதிரொலித்து வருகிறது. இந்த விடயத்தில் ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்களை பெறுவதை உச்ச நீதிமன்றம் தடுப்பதான ஒரு விசனம் ரணிலிடம் உள்ளது. ரணில் அரசாங்கம் நாட்டில் அறிமுகப்படுத்தவிருந்த ஆண் பெண் சமத்துவ சட்டமூலத்தை நாட்டின் உச்ச நீதிமன்றம் கேள்விக்கு உட்படுத்திய நிலையில் ரணிலின் இந்த விசனம் வெளிப்படுகிறது. இதனால் இலங்கை தீவின் சனத்தொகையில் பெரும்பான்மை வகிபாகத்தை கொண்டுள்ள பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படாத விடயம் நாடாளுமன்றத்துக்கும் நாட்டின் அரசியலமைப்புக்கும் எதிரான ஒரு தீர்மானம் எனவும் இதனை உச்ச நீதிமன்றமே நகர்த்த முனைவதாகவும் ரணில் விசனப்படுகிறார். அத்துடன் உச்ச நீதிமன்றத்தின் இந்த வியாக்கியானம் குறித்து ஆய்வு செய்ய பெண்களை அதிகமாக கொண்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்ற புதிய சூட்சும விசையையும் அவர் நேற்று ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர அரங்கில் பிரயோகித்தார். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உரிமைகளை பெறும் நியதி அனைத்துலக நியமம் என்பதால் அனைத்துலக நியமங்களை புறக்கணித்து நகர்வதற்கு நாட்டின் நீதித்துறைக்கோ நிறைவேற்றுத்துறைக்கோ சட்டத்துறைக்கோ அல்லது வேறு எந்த துறைக்கோ அதிகாரம் இல்லை எனவும் ரணில் கடுப்பாகிக் கொள்கிறார். ஸ்ரீலங்காவில் கொண்டு வரப்பட உள்ள ஆண் பெண் சமத்துவ சட்டமூலத்தின் மூலம் பௌத்தத்தின் பாதுகாப்பு நீக்கப்படலாம் என்ற குறுகுறுப்புடன் உச்ச நீதிமன்றம் இந்த குண்டக்க மண்டக்க நகர்வை செய்வதாகவும் சில விமர்சனங்கள் உள்ளன. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவோ தனது கருத்துக்கள் மூலம் தந்திரமான முறையில் உச்ச நீதிமன்றத்துக்கே சவால் விடுக்கும் இன்னொரு குண்டக்க மண்டக்க நகர்வை செய்வதாக அவரது அரசியல் எதிராளிகள் சாடிக் கொள்கிறார்கள். ஆனால் ரணிலோ இந்த விடயத்தில் வேறு வகையான வியாக்கியானத்தை கூறுகின்றார். தான் நாட்டின் உச்ச நீதிமன்றத்துக்கு சவால் விடுக்கவில்லை எனவும் மக்களின் இறைமை நாடாளுமன்ற அரங்கத்தில் இருப்பதால் இந்த விடயத்தில் தான் கரிசனை சொல்வதாக சொல்லி தனக்கும் நாட்டின் உச்ச நீதிமன்றத்துக்கும் இடையிலான ஆடுகளத்தை மேலும் பரபரப்பாக்க தலைப்படுகின்றார். ரணில் இவ்வாறு இலங்கை தீவின் அரசியல் களத்தை பரபரப்பாக்க இன்னொரு முறையில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றாரா என்ற வினாவை முன்வைத்து சுவிஸ் தொலைக்காட்சியில் பிரான்சிஸ்கா ராம்சர் என்ற தொகுப்பாளர் நடத்தும் இன்றைய நிகழ்ச்சி சுவிஸ் தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல புலம்பெயர் தமிழர்களிடம் புதிய பரபரப்பை உருவாக்கியுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக கூறிக்கொள்ளும் சுவிட்சர்லாந்தில் உள்ள முன்னாள் விடுதலை புலி போராளிகள் இந்த விடயத்தை மையப்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்டதான விமர்சனங்களின் பின்னணியில் பிரான்சிஸ்கா ராம்சரின் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பகிரங்கப்பட உள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருப்பதாகவும் அந்த கருத்தியலை மையப்படுத்தி சுவிட்சர்லாந்தில் நிதி சேகரிக்கப்படுவதான விடயம் சுவிட்சர்லாந்தில் உள்ள தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்துவதாக பிரான்சிஸ்கா ராம்சர் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்குரிய முன்னோட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த நிகழ்ச்சியில் என்ன கூறப்பட்டது என்பதை அறிவதற்கு இன்றிரவு பொறுத்திருக்கவே வேண்டும். இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயம்.
அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், அமெரிக்காவின் நியூயார்க் புரூக்ளினில் உள்ள மத்திய அரசின் சிறை கூடத்தில் தீவிர விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் நிகில் குப்தா மூலம் இந்தியாவுக்கு தொடர்ந்தும் ராஜதந்திர சிக்கல்கள் தொடரும் வாய்ப்புகள் நீட்சியடைகின்றன. அமெரிக்காவில் செயற்படும் சீக்கியர்களின் சுதந்திர காலிஸ்தான் செயற்பாட்டாளரான குர்பத் வந்த் சிங் பனூனை கொலை செய்ய ஒரு வாடகை கொள்ளையாளியை நிகில் குப்தா ஏற்பாடு செய்ய முயன்றதாக அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் குற்றம் சாட்டிக் கொண்டாலும், கடந்த திங்கட்கிழமை மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்ட நிகில் குப்தா தான் இந்த விடயத்தில் குற்றவாளி அல்ல என தெரிவித்தார். எனினும் 52 வயதான நிகில் குப்தா மீது தொடர்ந்து விசாரணைகளை நடத்த நீதிமன்றம் அனுமதித்துள்ளதால் அவர் புரூக்ளினில் உள்ள மத்திய அரசின் சிறை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் செக் குடியரசில் இருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்ட குப்தாவுக்கும் இந்திய உளவுத்துறை அதிகாரி ஒருவருக்கும் இடையில் தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் தொடர்புகள் இருந்ததை அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த தொடர்பாடல்களில் பனூனை கொலை செய்வது தொடர்பாக இந்திய உளவுத்துறை அதிகாரி ஒரு டீலை குப்தாவுக்கு வழங்கியதாக குறிப்பிடப்படுகின்றது. பனூனை கொலை செய்யும் டீலை நிகில் குப்தா முடித்தால் அவர் மீது இந்தியாவில் உள்ள குற்றவியல் வழக்குகள் மீளெடுக்கப்படும் என இந்திய ரோவின் அதிகாரி ஒருவர் நிகில் குப்தாவுக்கு உறுதியளித்ததாகவும் அமெரிக்க புலனாய்வு வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது. இதேவேளை இதே நிகில் குப்தா அமெரிக்க போதைப்பொருள் தடுப்பு அமைப்பின் உளவாளியாக செயற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது டபுள் ஏஜென்ட் எனப்படும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அவர் ஒரே நேரத்தில் உளவு தகவல்களை வழங்கியமை அம்பலப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிகில் குப்தாவால் வெளிப்படக்கூடிய பூதங்களை தவிர்த்துக் கொள்ள அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் தனது டெல்லி பயணத்தின் போது இந்தியாவுடன் சில டீல்களை உருவாக்க முயல்வார் எனவும், குறிப்பாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலுடன் இது தொடர்பாக அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இறுதியாக வடகொரியாவில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் நடத்திய சந்திப்புகளை நோக்கிக் கொண்டார். விளாடிமிர் புட்டினுக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையில் செங்கம்பள வரவேற்பின் பின்னணியில் பேச்சுக்கள் ஒப்பேறியுள்ளன. விளாடிமிர் புட்டினும் கிம் ஜாங் உன்னும் 9 மணி நேர நிகழ்ச்சி நிரல்களில் ஈடுபட்டு தமக்கு தமக்குரிய டீல்களை முடித்துள்ளனர். இந்த டீல்களுக்காக இடம்பெற்ற பேச்சுக்களின் போது வடகொரியாவுக்கு ரஷ்யா உணவு மற்றும் ராணுவ உதவிகளை வழங்கும் எனவும், அந்த உதவிகளுக்கு ஈடாக உக்ரேனிய போருக்கு தேவையான பீரங்கி குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகளை ரஷ்யாவுக்கு வடகொரியா வழங்கும் எனவும் தெரிய வருகிறது. பியோங்யாங்கில் உள்ள சதுக்கத்தில் இடம்பெற்ற இந்த வரவேற்பு நிகழ்வில் வடகொரியா மிகப்பெரிய மதிப்பளிப்பை ரஷ்ய அரசு தலைவருக்கு செய்துள்ளது. இந்த பேச்சுக்களின் போது உக்ரைன் மீதான ரஷ்ய போரை வடகொரிய தலைவர் ஆதரித்ததாகவும், ரஷ்யாவுக்கு இந்த விடயத்தில் தொடர்ந்தும் ஆதரவு வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை அளித்ததாகவும் தெரிய வருகிறது. தலைநகர சதுக்கத்தில் இடம்பெற்ற இந்த வரவேற்பு நகர்வுகளின் ஊடாக ரஷ்ய அரசு தலைவர் பெரிதும் மகிழ்வடைந்ததாக அனைத்துலக செய்திகள் கூறுகின்றன. புட்டினுக்கும் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையில் நடத்தப்பட்ட பேச்சுக்களின் ஊடாக வடகொரியாவும் ரஷ்யாவும் புதிய உறவுகளுக்குரிய சகாப்தம் ஒன்றில் நுழைந்துள்ளதான விமர்சனங்கள் தற்போது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.